இந்த வாரத்தில் நடைபெற்ற நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் பதினைந்தாம் தேதி அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கமைய அதிகார பகிர்வு குறித்த இந்த கலந்துரையாடலில் எந்தவிதமான தீர்க்கமான நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள் எதுவும் உறுதிபடாத நிலையில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் ஆளுநர்கள் ஜனாதிபதியினால் பதினைந்தாம் திகதி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராத ஜகம்பத் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் வசந்த கூட ஆகியோர் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று ஜனாதிபதி செயலகம்

முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முட்டுக்கட்சிக்கு கடந்த பொது தேர்தலில் மக்கள் அமோக ஆதரவு வழங்கினர் அதன் பிரகாரம் பிரம் பிரதமர் பதவியை நான் பொறுப்பேற்றேன் நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில தவறான நடவடிக்கைகளால் கடந்த வருடம் பிரதமர் பதவியில் இருந்து விலகினேன் எனினும் எமது கட்சியின் ஆட்சியை தொடர்கின்றது எமது கட்சியின் உறுப்பினரே பிரதமராகவும் உள்ளார் மீண்டும் ஒரு தேர்தலில் மக்களின் ஆணையை ஏற்று நான் பிரதமர் ஆவேன் என கூறிகொள்ளமே குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் சட்டம் மற்றும் ஒழுங்குகள் மீறப்பட்டு சிங்கள தரப்பினர்கள் தாங்கள் விரும்பியவாறு செயற்படுகின்றனர் என ஈழ மக்கள் சிகர முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக கொழும்பில் பெருமளவிலான போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சமகால நெருக்கடி நிலையில் சம்பளம் தொடர்பில் மாற்றுப் பிரேரணியை முன்வைக்க வேண்டும் வங்கிகளை மறுசீரமைக்க வேண்டும் இல்லையெனில் வங்கிகள் இல்லாமல் போய்விடும் பேசுவதற்கு ஒன்றுமில்லாத நிலைமை ஏற்படும் ார் நினைவு நினைவேந்த நிகழ்வுகள் அந்த வகையில் இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக சுதந்திர ஆண்டு தினத்தையும் ஆர்ப்பாட்டத்தினையும் மேற்கொண்டிருந்தனர் இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் போன்றவற்றிற்கு நீதி கோரிய குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யுத்தம் முடிந்து பதினான்கு வருடங்கள் கடந்த நிலையில் நேற்று மக்களின் கண்ணீரில் நனைந்தது முள்ளிவாய்க்கால் பல உயிர்களின் இரத்த கரைகள் படைந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவு கூர்ந்த வண்ணம் உள்ளனர் நினைவில் கரைந்த மக்களை நேற்று முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று மெய்சுலிக்க வைத்துள்ளது ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தத்தின் போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் பன்னிரண்டு வயது மகன் பாலச்சந்திரன் மிக கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாலச்சந்திரன் இறந்து கடந்த காட்சியும் அவரின் அப்பாவித்தனமான இறுதி தருணங்களும் என்றும் தமிழரின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அப்படி இருக்கையில் நேற்று முள்ளிவாய்க்காலில் பாலச்சந்திரனின் இறுதி தருணங்களை ஒரு சிறுவன் மீண்டும் நினைவினர் படுத்திக் கொள்ளார் பாலச்சந்திரனை போன்று உடை அணிந்து அவர் இறுதியாக அமர்ந்திருந்ததே போன்று ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார் இந்த காட்சி அப்படியே பாலச்சந்திரனை பிரதிபலிப்பதாக இருந்தமையால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த சிறுவனை பார்த்து மெய்சுலர்த்து போனதுடன் பலர் கண்ணீர் சிந்து கொள்ளனர் இலங்கையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்த ஆயுதப் போரின் போது ஏற்பட்ட துயர் நிறைந்த உயிரிழப்புகள் குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்றோம் என கனடிய பிரதமர் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட்ட சம்பவங்களில் பல பத்தாயிரம் தமிழர்கள் உயிரிழந்து மேலும் பலர் காணாமலாக்கப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் அல்லது அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட வேதனையுடன் வாழும் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிப்பிழைத்தோர் மற்றும் அவர்களது அன்புக்குரியோர் ஆகியோரை நாம் நினைவில் கொள்கின்றோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அனைத்து பல்கலைக்கழகங்களின் அழைப்பாளர் வசந்த முதலிக்கே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கழனி அருகில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் போராட்டத்தின் போது இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பல்கலைக்கழக மாணவர்கள் தீபங்களை ஏந்தியவாறு பல்கலைக்கழக மைதானத்திலிருந்து வீதியை நோக்கி பேரணியாக சென்றதை அடுத்து அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஈடுபடுத்தப்பட்டனர் இதன்போது போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பெயரில் அவர் கைது செய்யப்பட்டார் தலைமன்னார் பகுதியில் மூன்று மாணவிகளை கடத்த முற்பட்டதாக போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களுக்கான அடிகால அணிவகுப்பில் மூன்று சிறுமிகளும் இரு சந்தேக நபர்களையும் அடிகாலம் காட்டிக் தலைமன்னார் பகுதியில் மூன்று சிறுமிகளை வெள்ளை வாகனம் ஒன்றில் கடத்த முற்பட்டதாக இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் விளக்கம் அறிகளில் இச்சந்தேக நபர்களை எதிர்வரும் முதலாம் திகது வரை விளக்க மரியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் நன்றி